ஆசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே மனிதராக வாழ்ந்தவரே வான தூதர் சொன்னது போல் நடந்தவரே நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே வான தூதர் சொன்னது போல் நடந்தவரே தாய்க்கும் சேக்கும் நிழலாக நின்றிட ஊரும் உறவும் துறந்தவர் நீர் தாய்க்கும் சேக்கும் நிழலாக நின்றிட ஊரும் உறவும் துறந்தவர் நீர் மகிழ்ந்தோ புகழ்ந்தோ பாதுகாவல நீ நாமே மகிழ்ந்தோ புகழ்ந்தோ பாதுகாவல நீ நாமே நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும்,
நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே, நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 2:2 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 12-18 முடிய. என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். அவரே தாம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமட்டவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனேதான் நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரக்கத்தையே பழி பொருளாக வார்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 27. பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவர்
கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 25 முதல் 33 முடிய. லூக்கா அதிகாரம் 14 இறைவசனங்கள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு தன் சீடராய் இருக்க விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14:25 நாம் பார்க்கிறோம். பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மக்கள் இயேசுவின் பின்னால் செல்ல வேண்டும்? பல நாட்கள் உணவு, இன்னும் தங்குவதற்கு இடம், உடுத்துவதற்கு உடை, இதை கூட அவர்கள் பெரிதுபடுத்தாது இயேசுவின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த காரணங்களை மூன்று வகையாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, நம் ஆண்டவர் இயேசு கற்பித்த அவரது அந்த தந்தையின் வார்த்தைகள், அவர் சொன்ன நற்செய்தி. இயேசுவின் நற்செய்தியை கேட்பதற்காக பலர் வந்தார்கள். இரண்டாவதாக, நோயிலிருந்து விடுதலை அடைவதற்காக. அதிலும் ஒரு சில கூட்டங்கள் வருகிறது, அவர் பின்னால் சென்றால் நமக்கு உணவு கிடைக்கும் என்றும் கூட ஒரு சிலர் செல்லுகிறார்கள். மூன்றாவதாக, இயேசுவின் பின்னால் செல்லுகிற பொழுது அலகையின் பிடிகளிலிருந்து, சாவிலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு எண்ணம். இந்த மூன்று கருத்துக்களை மனதில் கொண்டு பெரும் திரளான மக்கள் இயேசுவின் பின்னால் செல்கிறார்கள். இயேசுவை நாம் தேட வேண்டும். அதன் பின்னால் இயேசுடைய அருள் நமது குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கிறது. அதன் பின்னால் நமது குடும்பங்களை நாம் பார்த்து கொள்ள முடியும். இறை அருள் இல்லை என்று சொன்னால், இயேசு இல்லை என்று சொன்னால், அந்த இல்லம் சரியாக வாழ முடிவதில்லை என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லி தருகிறார். அதே வேளையிலே, தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருகிறவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. இரண்டாவதாக சொல்லுகிறார், என் சிலுவையை சுமக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, என் சிலுவை என்று சொல்லுகிற பொழுது இயேசு நம் பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். இன்றைக்கு இயேசு நமக்கு சொல்லுகிற பொழுது உன்னுடைய சிலுவை நீ சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்து சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு சிலுவைகள் என்ன? பல சமயங்களிலே இன்றைக்கு துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் வருகிற பொழுது அது நமக்கு சிலுவையாக தெரிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு துன்பங்களோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ, நோய்களோ இன்றைக்கு சிலுவை அல்ல. மாறாக சிலுவை என்பது நம்மை துன்பத்திலிருந்து விடுதலை தருகிற கடவுளின் அருள். அது ஒரு அருள் அடையாளம், அது மீட்பின் சின்னம். நம்மை துன்பத்திலிருந்து விடுவிப்பது சிலுவை. எனவே துன்ப வேளையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? சிலுவையில் எனக்கு இயேசு உயிர் கொடுத்தார், எனவே நான் பாவத்தை விட்டுவிட வேண்டும், சிலுவை சுமத்துவதை நான் விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்கிற பொழுது இயேசுவின் மீது நாம் சிலுவை சுமத்துகிறோம். இனி நான் பாவம் செய்வதில்லை, இனி நான் இயேசுவை சிலுவை சுமக்க வைப்பதில்லை என்ற முடிவு எடுக்கிற பொழுது நிச்சயமாக நாம் நம் சிலுவையை சுமந்து கொண்டு நாம் இயேசுவின் பின்னால் செல்ல முடியும். இன்றைக்கு பலர் சிலுவையை சுமக்கிறார்கள், ஆனால் யார் பின்னால் செல்கிறார்கள்? துன்பம் வருகிற பொழுது எங்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வெவ்வேறு இடங்களாக செல்கிறார்கள். மனிதர்களை போய் பார்க்கிறார்கள், மந்திரவாதிகளை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு தெய்வமாக போகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சரியான பாதையை விட்டுவிட்டு, இயேசு காட்டுகிற பாதையை விட்டுவிட்டு, மனிதர்கள் காட்டுகிற பாதைக்கு சென்று விடுகிறார்கள். துன்பத்திற்கு மேல் துன்பம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு விண்ணகத்தில் போட்டி வைக்கப்பட்டது. அந்த போட்டியிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிறைய சிலுவைகள் இருந்தன. அந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த கடைசி மீட்பின் அந்த
இல்லத்திற்கு செல்ல வேண்டும். மீட்பின் இல்லம், மீட்பின் இல்லத்திற்கு அவர்கள் செல்லுகிற பொழுது சிலுவை சுமந்து செல்ல வேண்டும். எல்லோரும் சிலுவை எடுத்துக்கொள்கிறார்கள், சிலுவை சுமந்து வருகிறார்கள். அதில் இரண்டு இளைஞர்கள் மட்டும் அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். இந்த சிலுவையை சுமப்பது மிக கடினமாக இருக்கிறது. எனவே நாம் ஒன்று செய்யலாம், என்ன செய்யலாம், இந்த சிலுவையை கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். வெட்டி எடுத்துக்கொண்டு அந்த சிறு துண்டை தூரை போட்டுவிட்டால் கனம் குறையும். மிக எளிதாக நாம் இந்த சிலுவையை தூக்கி கொண்டு நாம் மீட்பின் இல்லத்திற்கு போகலாம் என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். சரி என்று சொல்லி அங்கு அதில் ஒருவர் என்ன செய்கிறார், சிலுவையை அவர் ஒரு இரண்டு அடி தூரத்திற்கு வெட்டி விடுகிறார். சிலுவை கட்டையாகி விடுகிறது, அதனுடைய கனம் குறைந்து விடுகிறது. குறைந்த பின்பு இவர் மிக எளிதாக தூக்கிக் கொள்கிறார். மற்றவர் பார்க்கிறார், யோசித்து பார்க்கிறார், ஏன் நாம் இந்த சிலுவை வெட்ட வேண்டும், எனக்காக இயேசு இந்த சிலுவையை சுமந்து சென்றாரே, நான் ஏன் என் பாவங்களுக்காக இந்த சிலுவையை நான் சுமந்து செல்லக்கூடாது என்ற மனம் திரும்பி சிலுவை வெட்டாமல் அவர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறார். சிலுவை வெட்டியவர் முன்னால் போகிறார், இவர் கஷ்டப்பட்டு பின்னால் போய் கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த முதல் அந்த இளைஞர் தனக்குள்ளே இன்னும் யோசிக்கிறார், ஏன் இன்னும் நான் சிறிது வெட்டிவிட்டால் இன்னும் எளிதாக இருக்குமே, சுமை குறையுமே, நான் வேகமாக செல்ல முடியுமே என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் வெட்டி விடுகிறார். வெட்டிய பின்பு அவர் போகிறார், மிக எளிதாக இருக்கிறது, வேகமாக போகிறார். இந்த இரண்டாவது இளைஞர் சிலுவையை வெட்டாததினால் மிக கஷ்டப்பட்டு அவர் நடந்து வருகிறார். இப்பொழுது எல்லோரும் மீட்பின் இல்லத்திற்கு வருகிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அங்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது, அந்த பள்ளத்திலே அவர்கள் சுமந்து வந்த அந்த சிலுவையை அவர்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அந்த சிலுவையை சாற்றி வைக்கிறார்கள். அந்த சிலுவையின் மீது நடந்து வா என்று சொல்லி ராயப்பர் அழைக்கிறார். எல்லோரும் அவர்கள் சிலுவையிலே அவர்கள் நடந்து மீட்பின் இல்லத்திற்கு சென்று விடுகிறார்கள். இந்த முதல் இளைஞர் அவர் வருகிற பொழுது இந்த சிலுவை உள்ளே வைக்க பார்க்கிறார். உள்ளே வைக்க பார்க்கிற பொழுது அவர் இரண்டு முறை அதனை வெட்டியதால் சிலுவை உள்ளே விழுந்து விடுகிறது, அவரால் போக முடியவில்லை. கடைசியிலே கஷ்டப்பட்டு அந்த இரண்டாவது இளைஞர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வருகிறார். வருகிற பொழுது அங்கு தனது நண்பர் போக முடியாமல் இருப்பதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு ஏன் உங்களால் இந்த பள்ளத்தை கடந்து போக முடியவில்லை என்று கேட்கிற பொழுது, நான் இந்த சிலுவையை தூக்க அதன் சுமையை தூக்க நான் மனமில்லாமல் அதனை வெட்டிவிட்டேன், எனக்கு பாரம் வேண்டாம், சிலுவை வேண்டாம் என்று நினைத்து வெட்டியதால் இப்பொழுது இந்த பள்ளத்தை கடக்க என்னால் முடியவில்லை என்று சொன்னார். நண்பரும் வேறு வழியின்றி அவர் தன் சிலுவையை அந்த பள்ளத்திலே போட்டு அவர் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் சென்று விட்டார். இந்த இளைஞனோ சிலுவை வெட்டியவரோ அதில் போக முடியாமல் போய்விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருகிறவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு இரண்டு அழகான உவமைகளை சொல்லுகிறார். ஒன்று வீடு கட்டுகிறவர், இரண்டு போர் தொடுக்க செல்லுகிறவர். வீடு கட்டுகிறவர், அவர் வீடு கட்டுவதற்கு முன்னால் எப்படி கட்ட வேண்டும், எந்த அளவில் கட்ட வேண்டும், அதற்கு வருகிற செலவு என்ன, எவ்வளவு நாட்களுக்குள் அது கட்டி முடிக்கப்பட வேண்டும், இதையெல்லாம் அவர் கணக்கு பார்க்க வேண்டும், உட்கார்ந்து சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு அவர் செய்கிற பொழுது சரியான திட்டமிடல் இல்லை என்று சொன்னார். பாதியில் நிறுத்துகிற பொழுது மற்றவர்கள் அவரை ஏளனமாக சொல்ல முடியும். எனவே திட்டமிட்டு நாம் எந்த அளவிற்கு நம்மால் முடியும் என்பதை தெரிந்து, அதே வேளையில் நம்மிடம் இருக்கிற பொருளாதாரத்தையும் நாம் கணக்கிட்டு அதற்கு தகுந்த அளவிலே இன்றைக்கு நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும்
என்பதை தாம் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம், இன்றைக்கு தனக்கு மிஞ்சிய அளவிற்கு திட்டங்களை தீட்டுகிறோம், கடன் வாங்குகிறோம், இன்னும் பணம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவதனால் அந்த பணியை சரியாக செய்ய முடிவதில்லை, வீட்டை கட்டி முடிக்க முடிவதில்லை. அதே வேளையிலே நம் பணியும் இடையில் நின்று விடுகிறது, தொழிலையும் தொடர்ந்து ஆற்ற முடியவில்லை. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது, நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு திட்டமிட வேண்டும், அதற்கான பொருளாதாரத்தை கணக்கிட வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அதுபோன்று எதிரியை நாம் போர் தொடுக்க போகிற பொழுது அவரை வெற்றி கொள்ள வேண்டுமே ஆனால் 10,000 பேர் வருகிறார்கள், நாம் 20,000 பேரோடு சென்றால்தான் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாம் கணக்கிட வேண்டும். அங்கு 20,000 பேர் வருகிறார்கள், நம்மிடம் 5,000 பேர் தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் செய்து கொள்ள வேண்டும், போரை விட்டுவிட வேண்டும். இயேசு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், ஒரு எதிரியை நாம் வெல்ல முயற்சி எடுக்கிற பொழுது அதற்கும் நாம் திட்டமிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நமது வாழ்வினுடைய திட்டம் என்ன, என் ஆண்டவர் இயேசுவின் பாதையில் நான் வழி நடக்க வேண்டும், அவர் எனக்கு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வு பாதை, அவர் எனக்கு சொல்லிய இறை வார்த்தைகள், இதன்படி நான் வாழுகிற பொழுது நிச்சயமாக எனது வாழ்வில் வெற்றி உண்டு. அதே வேளையிலே இயேசுவின் பின்னால் நாம் செல்கிற பொழுது நமது சிலுவையை நாம் சுமந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு துன்பம் இல்லாத வாழ்வு இல்லை, துன்பம் என்பது தன்னிலே அது புனிதமானது அல்ல, மாறாக துன்பத்தின் வழியாக நாம் புனிதத்தை பெற முடியும். இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சில மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. பிரிமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு துன்பம் இருக்கும், ஆனால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள வலிமையை நான் தருகிறேன். உங்களிடம் பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை என்னிடம் தந்து விடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன். உங்களிடம் நோய் இருக்கிறது, என்னிடம் வாருங்கள், நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறேன். பிரியமான சகோதர சகோதரர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற அந்த திருமுகத்திலே அழகாக நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள், நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள், உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பிய மக்களுக்கு சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள். இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதுகிற அந்த திருமுகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டும். எதற்கு, பாவம் செய்வதற்கு, கடவுளை விட்டு பிரிவதற்கு, தீமை செய்வதற்கு நாம் அச்சப்பட வேண்டும், நடுக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். அதே வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், நீங்கள் என் சீடராக இருக்க வேண்டுமே ஆனால் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வாருங்கள். உங்கள் குடும்பத்தை பெரிதாக நீங்கள் நினைக்க வேண்டாம், என்னையும் என் வார்த்தையையும் என் வாழ்வையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை முழுமையாக நாம் பற்றி கொள்வோம், நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாழ முயற்சி எடுப்போம், எந்த துன்பங்கள் வந்தாலும் துன்பங்களிலிருந்து நமக்கு இயேசு விடுதலை தருகிறார். அத்தகைய அருள் வரங்களை இந்த திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்ள பக்தியோடு மன்றாடவும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவிடம் துன்பங்களை தாங்குகிற மன வலிமை ஆண்டவர் நமக்கு தர, நாம் கடவுளை முதன்மையாக நாம் தெரிந்து கொண்டு அவரை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டிய அருள் வரங்களை நமது மன்றாட்டுகளாக இறைவனிடம் எழுப்புவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் தாய் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து
இவர்கள் தங்களின் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறை ஆட்சிக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து இடையராது உழைக்கவும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை நிறைவாக பொழியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் அன்பும் நிறைந்த இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் நாடாளுமன்றத்திலும் சட்ட மன்றங்களிலும் ஒன்று கூடி சட்டங்களை வலிய திணிப்பதில் ஆர்வம் செலுத்தாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்களை உணர்ந்து விவாதித்து நிறைவேற்றி மனித உரிமைகள் பேணப்படவும் மக்களுக்கான அரசாக விளங்கி ஜனநாயகத்தை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமாகிய இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து அன்பியங்கள், பங்கு பேரவை, பக்த சபைகள், பீடசிரார்கள், உபதேசியார்கள் அனைவரும் உம் அருள் பெற்று அவரவருக்குரிய இறைப்பணிகளை இன்னும் சிறப்பாக செயலாற்றவும் எம் பங்கு தந்தை பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் பங்கு மக்களாகிய நாங்கள் இணைந்து துணை நிற்கவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் பிறப்பிடமான எம் இறைவா, கொரோனா தொற்று நோய் மேலும் பரவாமல் முற்றிலும் அழிக்கப்படவும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டோர் மனக்கவலையில் இருப்போர் அனைவரும் முழுமையான சுகம் பெற்றிடவும் அருள் தாரும். மேலும் நோயினாலும் விபத்துக்களினாலும் தங்கள் உறவுகளையும் சொந்தங்களையும் இழந்து மனங்கலங்கியிருக்கும் குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் மன நிறைவையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். வாழ்வழிக்கும் வள்ளலாகிய இறைவா, நாங்கள் அனைவரும் உமது அன்பு பிள்ளைகள் என்ற பாசத்தோடு உமது திருப்பாதம் சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் தயவாய் கேட்டு எங்களது இதய ஆவல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகின்றன. எனவே வானகதூதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே கற்பிக்கப்பட்டு தேவ வடிவினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தருகிற அமைதியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றோர் தலைவன் அன்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். என்னில் எழுந்து வந்த உயிரில் கலந்து நின்ற உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அணிப்பில் வாழ செய்யுமே. என்னில் எழுந்து வந்த உயிரில் கலந்து நின்ற உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அணிப்பில் வாழ செய்யுமே. நிழலாக தொடர்வாயே, அரணாக காப்பாயே, விருந்தாக நிறைவாயே, மருந்தாய் நலம் தருவாயே. என்னை எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளை மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அணைப்பில் வாழ செய்யுமே. கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில்
மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.